ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆன்ஸ் பாக்ரோட சேனல். என்ன இங்கே கருப்பு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க? எஸ் நம்ம ஆர்டர் பண்ண மைக் வந்துடுச்சு. அன்பாக்சிங் வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் போட முடில. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து வீடியோ கால் போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸில் நம்ம வந்து கொஞ்சம் நிறையா விஷயமே பார்க்க போகிறோம். நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா வீடியோ வந்து கொஞ்சம் அதிக நிமிஷம் போகிறக்கு வந்து நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதனால நான் வந்து இங்கே கீழே டெக்ஸ்ட்லேயே தெரிவிக்கிறேன். ஓகேவா, இந்த நான் வந்து கொஞ்சம் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். நேற்றுக்கு லெபனானில் வந்து பாம் அடிச்சிருக்கேன், அந்த விஷயத்தையும் நம்ம பாம்னா வந்து பாம் மாதிரி வெடிப்பு நடந்திருக்கேன் அந்த விஷயத்தையும், அதுக்கப்புறம் வந்து டாகை பற்றின ஒரு அதனால் இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்ஃபர்மேஷனாக ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த லெபனான் அந்த விபத்துலேருந்தே வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு தடவை வந்து வெடிப்பு நடந்திருக்கு, ஆனால் வந்து அது வெடிகுண்டுனால நடக்கலை. ஓகேவா, ஏன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம்லாம் வந்து ஒரு இடத்துலலாம் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் தேக்கி வைப்பாங்க. அந்த இடத்துல தேக்கி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கெமிக்கலும் தேக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுனால வந்து அது வெடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் வெடித்தப்போ வந்து யாருக்குமே வந்து அவ்வளோவா பாதிப்பு நிகழலை. செகண்ட் டைம் ஒரு ரொம்ப பெருசாக வெடிப்பு நடந்திருக்கு. அதை பற்றின நிறையா வீடியோஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த நிறையா சோஷியல் மீடியாஸில் வந்து வைரலாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகேவா கைஸ், இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம டாக் அந்த விஷயத்துக்கு போகலாம். டாகில் பார்த்தீங்கன்னா வந்து டாக் வந்து உங்களுக்கு என்ன தான் தெரியுமா, நல்லா ட்ரெயின் பண்ண டாக்ஸாக இருந்தால் இப்போ வந்து நீங்கள் வந்து வாக்கிங்க்கு வந்து நீங்கள் வந்து டாகை வந்து வெளில விட்டுறீங்க. ஸோ வந்து அந்த டாக் வந்து வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வருது. அந்த மாதிரி தானே நினச்சிருப்போம், மோப முடிச்சு தான் வருதுன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு வச்சும் வந்து கண்டுபிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவானா, நம்ம வந்து ஒரு நாய் வந்து ஒரு 1000 feet தூரமாக போயிட்டு திரும்ப வர வரைக்கும் வரக்கூடிய வரைக்கும் வந்து அந்த சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெஃப் பீசாஸ் அதை அவரை பற்றி நிறைய முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜெஃப் பீசாஸ் வந்து அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சேரிட்டிக்கு வந்து ஒரு 1.6 billion அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து சேரிட்டிக்கு தந்திருக்காங்க. அடுத்த ரெண்டே நாளில் வந்து அவங்க 2.75 billion அமெரிக்கன் டாலர்ஸை வந்து இன்டர்நெட் மூலிமா வந்து சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் செம வைரலாக போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அது அவ்வளோ பெருசாக பேசப்படலை. மற்ற அமெரிக்கா அப்படின்ற மாதிரி இடத்துலலாம் வந்து அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து மார்ஸை பற்றின ஒரு வீடியோ, அந்த மார்ஸில் வந்து ஒரு க்ரீன் லேயர் தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம்ல, அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் க்ளவுடோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, மார்ஸில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அது காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். உங்களுக்கு வந்து நிறையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், என் ஸ்க்ரீன்லேயும் சேர்த்துறேன். ஓகேவா, அப்படிப்பட்ட ஒரு க்ளவுடு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நாசா சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸை சுற்றிட்டு இருக்க ஒரு ரோவரில் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் மோஷன் சென்சார் அப்படின்ற மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்து இப்படி வரும்போது ஃபார்ம் ஆகும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அது என்ன எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து பேரும் வச்சுட்டாங்க. அது ஆக்சுவலாக ஒரு வால்கனோவில் தான் வந்திருக்கு. அந்த வால்கனோக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆரிஸ் மோன்டான் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. அந்த க்ளவுடுக்கு பார்த்தீங்கன்னா ஆரிஸ் மோன்டான் இலாங்கேட்டட் க்ளவுட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலாங்கேட்டட்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், பெரிய டைமில் நீடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ கொரோனாவே அப்படி உதாரணமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 80 days
அது அப்படியே வந்து நீடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாசா சயின்டிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க கைஸ். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த தாய்வான் ரோவரை பற்றி சாரி தாய்வான் ஸ்பேஸ் அந்த கிராஃப்டை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம், சேட்டலைட் பற்றி பேசியிருப்போம். ஸோ வந்து தாய்வான் அந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம பூமியை விட்டு பிரிஞ்சு போகும்போது எடுத்த சில ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியும். மூணையும் நிலாவையும் எடுத்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது போக இன்னும் ரெண்டு ஃபுட்டேஜும் இருக்குது, அதையும் நான் இப்போ உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து ரொம்ப இப்போ ரொம்ப காலமாக வந்து முன்னாடி பேசப்பட்டிருந்த ஒரு ஹீரோனா பார்த்தீங்கன்னா சோனு சோட், மிஸ்டர் சோனு சோட். அவர் தான் அவர் வந்து நிறையா பேசப்பட்டார். அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு டிராக்டரை வாங்கி தந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ரஷ்யாவில் அதுவும் மெக்சிகோவில் படிக்கக்கூடிய தமிழர்களை வந்து திரும்ப அங்கேருந்து நம்ம திரும்ப வந்து இந்தியாவுக்கு வர முடியாது, வர முடியாமல் தவிச்சிட்டு இருந்தவங்க வந்து சோனு சோட், மிஸ்டர் சோனு சோட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏர்கிராஃப்ட் ஐ மீன் ஏரோப்ளைன், ஓகே, ஏரோப்ளைன் அரேஞ்ச் பண்ணி அதுவும் வந்து இந்தியா வந்து என்ன என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சர்வீஸ் எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து அதுக்காக வந்து தனியார் அப்படி ப்ரைவேட்டு சொல்லுவாங்களா அப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஏரோப்ளைன் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதோட வீடியோஸையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிக்டாக்கோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோ போட போகிறோம். இது ஏன் நடுவில் சொன்னேன்னா வந்து லாஸ்ட்டில் சொன்னால் வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு புரியாது. ஸோ நான் நடுவில் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இன்னொரு நியூஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்மளோட டிக்டாக்கை வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்கு நான் அடுத்த வீடியோவை போட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த விஷயத்துக்கு போ. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஓஎஸ் அப்படி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஃபார் சோல், ஓகேவா. சேஃப் ஃபார் சோல்னா எப்படி சொல்கிறது, ஆத்மாவை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லைன். இந்த நீங்கள்லாம் என்ன நினச்சிருப்பீங்க, சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. நான் அந்த ஷோவோட ஃபேன், நீங்கள் அந்தோட ஷோவோட ஃபேனா அப்படின்ற மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த விஷயத்துக்கு போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஐ மீன் பசிபிக் பெருங்கடலில் வந்து ஒரு மூணு பேர் சேர்ந்த ஒரு குழுவினர்கள் வந்து குழுவாக வந்து ஒரு டூராட்ட போயிருக்காங்க ஒரு ஐலாண்டுக்கு. ஆனால் அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மக்களே வாழ மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, சும்மா போய் டூராட்ட போயிட்டு திரும்ப வர்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த ஐலாண்டில் அவங்களுக்கு போயிருக்கும் போது என்ன ஆயிடுச்சு, படகு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. படகுல வந்து நிறைய ஃபால்ட் ஏற்பட்டு படகுனால போக முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எரிபொருளும் தீந்து போயிடுச்சு. ஸோ வந்து இந்த காரணத்தினால அவங்களால அங்கேருந்து தப்பிக்க முடியல. ஸோ வந்து அவங்க கடலில் வந்து எஸ்ஓஎஸ் அப்படின்ற மாதிரி பெருசாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நிலப்பரப்பிலும் எஸ்ஓஎஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதை பார்த்து வந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்ற பாருங்க, ஏர்கிராஃப்டில் வந்து அவங்க வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகவே போயிருச்சு. ஸோ வந்து இன்னும் வந்து ஒரு அந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறேன். நாளைக்கு டிக்டாக்கோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் வரப்போகுது, ஓகேவா. இனிமேல் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வீடியோஸை வந்து கன்ஃபார்மாக பார்ப்போம் அப்படின்னு வந்து நம்பலாம். சரி ஓகே கைஸ், போன வீடியோக்கு 11 நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ நான் என் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், ஐகார்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் அண்ட் ஸ்பார்க் டுடே சேனல்.